ஹலோ யுவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி டெய்லி யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ் இந்த ஸ்மால் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பேசிக் லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு காமன் கொஷின் என்ன அப்படின்னா ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் பட் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் சென்டென்சஸ்லருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இங்கிலீஷ் வெளியில் இடத்துல எங்கே பேசுகிறதுக்கும் ஒரு தயக்கம் இல்லாமல் ஈஸியாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்மால் சென்டென்சஸ் ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போது இது அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் ஆயிரும் அப்புறம் இங்கிலீஷ்னா இவ்வளோ தானே தமிழுக்கு நம்ம எப்படி பேசுகிறோம் ஸோ இது கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இஃப் யூ ஆல்ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நம்பர் ஒன் எனி ஒன் ஆஸ்ட் ஹெர் டீடைல்ஸ் யாராவது அவளோட டீட்டெயில்ஸை கேட்டீங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் எனி ஒன் ஆஸ்ட் ஹெர் டீடைல்ஸ் யாராவது அவளுடைய விவரங்களை கேட்டீர்களா எனி ஒன் ஆஸ்ட் ஹெர் டீடைல்ஸ் நம்பர் டூ ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும் ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும் ப்ளீஸ் செக் யுவர் email. Next sentence, இட் கே நாட் so. அது அப்படி இருக்க முடியாது இட் கே நாட் so. அது அப்படி இருக்க முடியாது இட் கே நாட் so. I ஐ நெவர் அக்ரி நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை ஐ நெவர் அக்ரி நான் ஒருபோதும் ஒப்பு கொள்வதில்லை ஐ நெவர் அக்ரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யுவர் நோஸ் இஸ் ரன்னிங் அதாவது இப்போ ஜலதோஷத்தின் காரணமாக ஒருத்தவங்களுக்கு மூக்கு ஒழுகிட்டுருக்குது அல்லது மூக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யுவர் நோஸ் இஸ் ரன்னிங் காஃப் காரணமாக கூட இருக்கலாம் ஸோ அப்படிலாம் சொல்லும்போது நம்ம இங்கிலீஷில் இப்படி சொல்லலாம் யுவர் நோஸ் இஸ் ரன்னிங் உங்கள் மூக்கு சிந்தி கொண்டு இருக்கிறது யுவர் நோஸ் இஸ் ரன்னிங் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் செலக்ட் ஆஸ் யூ லைக் நீ விரும்பியபடி தேர்ந்தெடு அல்லது நீங்கள் விரும்பியபடி தேர்ந்தெடுக்கவும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷை இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் as you லைக் நீங்கள் விரும்பியபடி தேர்ந்தெடுக்கவும் you like. நெக்ஸ்ட் ஒன் இட் is லுக்கிங் வெரி நைஸ் இது மிகவும் அழகாக இருக்கிறது is லுக்கிங் வெரி நைஸ் இது மிகவும் அழகாக இருக்கிறது இட் ஈஸ் லுக்கிங் வெரி நைஸ் ப்ளீஸ் கம் தயவுசெய்து வாருங்கள் ப்ளீஸ் கம் தயவு செய்து வாருங்கள் ப்ளீஸ் கம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வேர் யூ ரீடிங் த நியூஸ் பேப்பர் நீங்கள் செய்தித்தாளை படித்தீர்களா ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு வேர் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணலாம் வேர் யூ ரீடிங் த நியூஸ் பேப்பர் நீங்கள் செய்தித்தாளை படித்தீர்களா வேர் யூ ரீடிங் த நியூஸ் பேப்பர் நீங்கள் செய்தித்தாளை படித்தீர்களா நேற்று நீங்கள் செய்தித்தாளை படுத்தீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் யூ ரீடிங் த நியூஸ் பேப்பர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் வில் யூ சி ஜாக் ஆன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஜாகை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கொஷின் யூஸ் பண்ணலாம் வில் யூ வில்யூசி ஜாக் ஆன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஜாக பார்ப்பீங்களா வில் யூ சீ ஜாக் ஆன் ஃப்ரைடே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் உன் வேலையை பார் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் உன் வேலையை பார் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் வெயிட் எ பிட் கொஞ்சம் காத்திருங்கள் ப்ளீஸ் வெயிட் எ பிட் கொஞ்சம் காத்திருங்கள் ப்ளீஸ் வெயிட் எ பிட் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் வெயிட் எ பிட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டஸ் இட் ஹாவ் அ கேரண்டி அதுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா அதாவது இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறீங்க ஸோ இதுக்கு கேரண்டி இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் இந்த கொஷின் யூஸ் பண்ணலாம் டஸ் இட் ஹேவ் அ கேரண்டி அதற்கு உத்தரவாதம் உள்ளதா டஸ் இட் ஹாவ் அ கேரண்டி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ளீஸ் கெட் இட் ரிப்பேர்ட் ஃபாஸ்ட் தயவுசெய்து அதை விரைவாக சரி செய்யவும் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் சரி பண்ண கொடுத்துருக்கீங்க அல்லது வாட்ச் சரி பண்ண கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சரி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஷாப்கீப்ப சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ளீஸ் கெட் இட் ரிப்பயர் ஃபாஸ்ட் ப்ளீஸ் கெட் இட் ரிப்பயர் ஃபாஸ்ட் தயவு செய்து அதை விரைவாக சரி செய்யவும் ப்ளீஸ் கெட் இட் ரிப்பயர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டிட் யூ ப்ரே டு காட் இப்போ ஒருத்தவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க ஸோ அப்போ கேட்போலாம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியா அப்படின்னு கேட்போம் ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த கொஷின் யூஸ் பண்ணலாம் யூ ப்ரே டு காட் நீங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டீர்களா யூ ப்ரே டு காட் நீங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டீர்களா யூ ப்ரே டு காட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ரிமெம்பர் எவ்ரி திங் எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ ரிமெம்பர் எவ்ரி திங் எனக்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது ஐ ரிமெம்பர் எவ்ரி திங் கம் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வாருங்கள் உங்கள் காலை உணவை சாப்பிடுங்கள் கம் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் வாருங்கள் உங்கள் காலை உணவை சாப்பிடுங்கள் கம் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் கம் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் லெட்ஸ் டூ இட் அதை செய்வோம் லெட்ஸ் லெட்ஸ் இட் இட் அதை செய்வோம் சென்டென்ஸ் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் டாக் யூ டுமாரோ நாளைக்கு டாக் டு யூ டுமாரோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனி ஒன் ஹியர் இங்கே யாராவது இருக்கிறீர்களா இஸ் எனி ஒன் ஹியர் இங்கே யாராவது இருக்கிறீர்களா இஸ் எனி ஒன் ஹியர் நோ ஒன் இஸ் ஹியர் அப்படின்னா யாரும் இங்கு இல்லை அதுக்கு ரிப்ளை இப்போ இஸ் எனி ஒன் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் ரிப்ளை சொல்கிறீங்க நோ ஒன் இஸ் ஹியர் இங்கே யாரும் இல்லை நோ ஒன் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் Don't சே நோ அப்படின்னா இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு அர்த்தம் டோன்ட் சே நோ அப்படின்னா இல்லைன்னு சொல்லாத அல்லது வேண்டாம்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சே நோ இப்போ கிட்ட சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க ஸோ அப்போ அந்த குழந்தை சொல்லுது நோ சாப்பிடல அப்படின்னு சொல்லுது ஸோ அப்போ அதுக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நோன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் சே நோ யூ ஷுட் ஈட் நவு நீ இப்போ சாப்பிடணும் டோன்ட் சே நோ இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா எஸ்னு சொல்லாத ஆமான்னு சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் சே எஸ் ஆம் என்று சொல்லாதே டோன்ட் சே எஸ் ஆம் என்று சொல்லாதே டோன்ட் சே எஸ் அப்படின்னு சொல்லலாம் வேர் வாஸ் ஹி அப்படின்னா அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு அர்த்தம் வேர் இஸ் ஹி அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறார்னு அர்த்தம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டென்ஸில் கொடுத்துருக்காங்க அவர் எங்கே இருந்தார் வேர் வாஸ் ஹி வேர் வாஸ் ஹி அவர் எங்கே இருந்தார் வேர் வாஸ் ஹி ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பேசும்போது வேர் இஸ் ஹீனா அவர் எங்கே இருக்கிறார் வேர் வாஸ் ஹீ அப்படின்னா அவர் எங்கே இருந்தார் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ கான் ஹேண்டில் திஸ் எனிமோர் இதை இனிமேல் என்னால் கையாள முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ கான் ஹேண்டில் திஸ் எனிமோர் இதை என்னால் இனி கையாள முடியாது எனிமோர் இனி இனிமேல் அப்படின்னு மீனிங் வரும் ஐ கான் ஹேண்டில் திஸ் எனிமோர் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இட் கோயிங் டு சென்னை இது சென்னைக்கு போகுதா இப்போ ஏதாவது ஒரு பஸ்ஸு போகுது நீங்கள் கரெக்டாக அந்த பஸ்ஸோட போர்டு பார்க்கல ஃப்ரெண்டில் ஸோ அப்போ கேட்குறீங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இஸ் இட் கோயிங் டு சென்னை இது சென்னைக்கு போகுதா இஸ் இட் கோயிங் டு சென்னை அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் டு யூ டுவ் காஃப் காஃப்னா உங்களுக்கு இருமல் இருக்கிறதா காஃப்னா இருமல் டு யூ ஹாவ் காஃப் உங்களுக்கு இருமல் இருக்கிறதா டு யூ ஹாவ் காஃப் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ளீஸ் லுக் ஹியர் தயவு செஞ்சு இங்கே பாரு ப்ளீஸ் லுக் ஹியர் தயவு செய்து இங்கே பாருங்கள் ப்ளீஸ் லுக் ஹியர் நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளீஸ் ஷோ மி திஸ் ஒன் தயவு செஞ்சு இதை எனக்கு காட்டுங்க ப்ளீஸ் ஷோ மி திஸ் ஒன் இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க ஸோ இதை காமிங்க இந்த ட்ரெஸ்ஸை காமிங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஷோ மீ திஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம் தயவுசெய்து இதை எனக்கு காட்டுங்கள் ப்ளீஸ் ஷோ மீ திஸ் ஒன் நெக்ஸ்ட் ஒன் கியூ மீ சம்டைம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கியூ மீ சம்டைம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் கியூ மீ சம்டைம் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் டூ சம்திங் தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு மீனிங் ப்ளீஸ் டூ சம்திங் செய்து ஏதாவது செய்யுங்கள் ப்ளீஸ் டூ சம்திங் டோன்ட் ஒரி அட் ஆல் சிறிதும் கவலைப்பட வேண்டாம் டோன்ட் ஒரி அட் ஆல் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் வரி அட் ஆல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடேஸ் டெய்லி யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் ஆர் ஓவர் கீப் ப்ராக்டிஸிங் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் சென்டென்சஸ்லருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் கிடைக்கும் கான்ஃபிடென்ட் கிடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்மளாவே அட்வான்ஸ் டெக்னிக் கன்ஜெக்ஷன் போட்டு பேசுறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டு பேசுகிறது அதெல்லாம் ஈஸியாக பேசிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட்டு பேசுகிறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் ஸோ க்ரியேட் பண்ணி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும் பேசிக்காக இருந்து ஆனால் பட் அதை நம்ம பேசுகிறது இல்லை அதனால தான் அது வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஸோ அது எதுவுமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களாலையும் இங்கிலீஷ் பேச முடியும் இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட் உடனே உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்